ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வளர்பிறை பஞ்சமி ஆவணி மாதத்திற்குரியது என்றைக்கு வருது அப்படிங்கிறதையும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வளர்பிறை பஞ்சமி என்றாலே வளரும் அப்படிங்கிறது தான் பொருளும். நம்ம மாதத்திற்கு இருமுறை பஞ்சமி திதி வரும். வளர்பிறை பஞ்சமி ஒன்று, தேய்பிறை பஞ்சமி ஒன்று. வளர்பிறை பஞ்சமி என்று நம்ம வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான செல்வ நிலையை அடைவோம் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால் எப்படி வாராகி அம்மன் தாயை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் வந்து பஞ்சமி திதி. ரொம்ப விசேஷமான நாள் அது. தேய்பிறையாகவும் இருக்கலாம், வளர்பிறையாகவும் இருக்கலாம், ரெண்டும் பஞ்சமி திதியும் ரொம்ப விசேஷமானது ஒன்று தான். வாராகி அம்மனை வழிபடும் போது பஞ்சமி திதி என்று நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், வாராகி அம்மன் படம் இருக்கிறவங்க எப்பயும் போல் படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து படமும் சிலையும் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒரு அகல்விளக்காவது ஏற்றி நம்ம அதை வாராகி அம்மனை எழுந்தருள செய்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. இப்போது வாராகி அம்மனுடைய படமும் சிலையும் வைத்திருக்கிறவங்க எப்படி அன்றைய நாள் வந்து பஞ்சமி திதி என்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சமி திதி என்று சிலை இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி கட்டாயமாக அபிஷேகம் பண்ணணும். பால் அபிஷேகமாவது குறைஞ்சபட்சம் பண்ணணும். பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். மஞ்சள் அபிஷேகம் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைத்துவிட்டு செவ்வர்லி மாலை, வாராகி அம்மனுக்கு உகந்தது செவ்வர்லி மலர். அப்புறம் வந்து நம்ம மஞ்சள் மாலை போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 21 வெர்லி மஞ்சள் எடுத்துக்கோங்க, அது மாலையாக கட்டி நம்ம வந்து அம்மனுக்கு வந்து சாத்தலாம். இந்த மாதிரி நம்ம சாத்திட்டு வர்றதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு செல்வநிலையை அடைவோம். நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் வெர்லி மஞ்சள் வைத்து நம்ம வந்து மாலையாக சாற்றினால். அப்படி இல்லை, வெர்லி மஞ்சள் வந்து 21 மஞ்சள் அல்லது 27 மஞ்சள் இல்லைன்னா 9 மஞ்சள், இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதையாவது வச்சு நம்ம வந்து மாலையாக கட்டி சாத்திடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பாள் தட்டை எடுத்துக்கோங்க, சின்னதாக பித்தளை தட்டை எடுத்து அதில் 3வது அல்லது 1வது வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வநிலை அடைவோம். வாராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி திதி தான் உகந்தது. பஞ்சமி நாளே 5 விளக்கு நம்ம ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, தாம்பல் தட்டை, அதில் 5 விளக்கு அகல் விளக்கு வைத்துக்கொள்ளுங்கள். வைத்து நம்ம வந்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யாலோ விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மன் படமும் சிலையும் இருக்கிறவங்க வந்து 5 விளக்கு ஏற்றி அன்றைக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்ம வந்து கட்டாயமாக முடிந்தால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மொச்சைப்பயிறு அவிச்சு வைக்கலாம். மாதுளம்பழம், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு கட்டாயமாக இடம்பெறுறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி வைத்து நம்ம வந்து வெர்லி மஞ்சள்லால் மாலையாக அணிவித்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இப்போது வந்து சிலையும் படம் வைத்திருக்கவங்க வழிபாடு செஞ்சுக்கிடுவீங்க. இப்போ வந்து சிலையும் படம் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு, எப்பயும் போல் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிக்கிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு பஞ்சமி திதி என்று நம்ம வந்து ஒரு மணப்பிளகை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தாம்பாள் தட்டு வச்சுக்கோங்க, அதில் 5 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. 5 அகல் விளக்குலையும் நல்லெண்ணெய் கூட ஊற்றி நம்ம விளக்கேற்றி வச்சுக்கலாம். அகல் விளக்குக்கு அடியில் வந்து நீங்கள் அகல் விளக்கும் 100 அகல் விளக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெற்றிலே இருக்குது பார்த்திங்களா, வெற்றிலே வச்சுக்கலாம் அல்லது மாவிலே வைத்துக்கலாம். வைத்து விட்டு நம்ம 5 அகல் விளக்கு ஏற்றி பஞ்சமினால 5, அதனால 5 விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லை 5 ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க ஒரு விளக்காவது ஏற்றி வச்சுக்கோங்க. 5 விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வந்து மலர்களால், செவர்லி மலர்களால், நம்ம செம்பருத்தி செவர்லி மலர் ரெண்டும் வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அதனால் அந்த மலர்களை சுற்றி நம்ம வைத்துக்கொள்ளலாம். வைத்து விட்டு நம்ம வந்து வெர்லி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, வெர்லி மஞ்சளும் சுற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்ன தட்டில் வந்து 3 அல்லது 5 இல்லைன்னு 7 9 உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒரு வெர்லி மஞ்சளை வச்சுக்கோங்க. வைத்து விட்டு வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் வந்து நம்ம முடிஞ்சதை வச்சுக்கலாம். பாலாவது வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால அர்ச்சனை பண்ணணும் நினைக்கிறவங்க வந்து 12 நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அந்த 12 நாமங்கள் வந்து நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஓம் வாராகி தாயை போற்றினு 108 முறை சொல்லலாம், இல்லைன்னா வாராகி அம்மன் போற்றி 108 முறை சொல்லலாம். இப்படி இது வந்து குங்குமத்தாலேயோ இல்லைன்னா செவ்வர்லி மலர்களாலேயோ, மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்களா, மாதுளம்பழத்தோட முத்துக்கள் வைத்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். இப்படி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வர்றதுனால நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். வாராகி அம்மன் தாயிட்ட என்ன வேண்டுனாலும் சீக்கிரமாகவே நமக்கு வந்து நடத்தி வைப்பாங்க. நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாராகி அம்மன்கிட்ட வேணும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போயிடும். நமக்கு எதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் எதிரி பிரச்சனைகள் தீர்வதற்காக வழிபாடு செய்யலாம். இப்போ வளர்பிறை பஞ்சமியன்னா நமக்கு வந்து கூடுதல் விசேஷம் வந்து நம்ம பணம் வந்து பெறுகிறதுக்காக
தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்காகவும் ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடைப்பதற்காகவும் பணம் வந்து அதிகரிக்கணும் சேலரிலாம் கூடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராகியம்மனை வழிபட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். இது மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி என்று நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. வளர்பிறை பஞ்சமி என்று நம்ம பணம் பெருக்குவதற்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதற்காகவும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். வாராகியம்மனை மனதார வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றம் நமக்கு வந்து ஏற்படும். இந்த வாராகியம்மனோட வழிபாடு பஞ்சமி திதி என்னைக்கு வருது அப்படின்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை என்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 31/8/2022 அன்னைக்கு தான் நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி திதி வருது. திதி நேரம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திதி நேரம் வந்து 31ஆம் தேதி மதியம் 2:46 தான் ஆரம்பிக்குது. 2:46 ஆரம்பித்து மறுநாள் மதியம் 1:36 வரை இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி திதி வந்து நம்ம எப்பவுமே மாலை தான் வழிபாடு செய்வோம். 31ஆம் தேதி மாலை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து 31ஆம் தேதி மாலை வந்து 6 மணிக்கு மேலே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் வாராகியம்மன் வழிபாடு. அது குறிப்பிட்ட நேரம் வந்து 8:00 to 9:00 வந்து மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் வந்து வாராகியம்மனை வழிபட மிக சிறப்பான ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து 31ஆம் தேதி நம்ம மாலை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறவங்க வந்து மறுநாள் மதியம் வரை நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்கிறதுனால நம்ம வந்து காலையிலேருந்து நம்ம 12 மணிக்குள்ளே வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து இந்த பஞ்சமி திதி பூஜை பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் பண்ணலாம். இப்போது முதல் நாள் மாலை பண்ணலை அப்படின்னா மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே பண்ணலாம். டைம் இருக்கிறவங்க 5 to 6 பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 6 மணிக்கு மேலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆன்மீக தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.